மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு தொடர்ச்சி மலையினை ஒட்டியுள்ள பகுதிகளில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற பகுதிகளில் மேகமூட்டமான வானிலையுடன் மிதமான மழை பொழிய வாய்ப்புள்ளது. மழையுடன் காற்றின் வேகமும் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் கரும்பு, வாழை மற்றும் உயரமான மரக்கன்றுகளுக்கு போதிய முட்டு கொடுக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நடவு செய்த குறுகிய கால கார்பருவ நெல் வயல்களில் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். இதுவரை நடவு செய்யவில்லை எனில் மழையினால் நாற்றுகள் பிரிய வாய்ப்புள்ளதால் நடவினை ஒத்திவைக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிட்டா குளோர்ஃபிரிட் 70 WS மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நீர்த்தி செய்து பின் விதைக்கவும். பூக்கும் நிலையிலுள்ள கோடைக்கால பயறு வகைகளுக்கு 2% DAP கரைசல் அல்லது 1 ஏக்கருக்கு 2 கிலோ பயறு 1.5 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவமான டீ பாலுடன் கலந்து மழை இல்லாத தருணங்களில் தெளிக்கவும். மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிர் சாயாமல் தவிர்க்க தோகை உரித்து விட்டம் கட்டுதல் வேண்டும். மழையுடன் காற்றின் வேகம் 10 கிலோமீட்டருக்கு மேல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். தக்காளி நாற்றங்கால் அமைக்க இது நல்ல தருணம். விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி விதை நீர்த்தி செய்து விதைக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக 200 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். மேலும் 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அடியுரமாக இட வேண்டும். தழைச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் 1 ஏக்கருக்கு 35 கிலோ யூரியா இட வேண்டும். குறுவை நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாளிப்பான நாற்றுகளை பெற்று உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம் 1 கிலோ மற்றும் பாஸ்போ பாக்டீரியா 1 கிலோவை 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுகளின் வேர்பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20-10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பருத்தியில் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 40 PPM கரைசலை விதைத்த 60 மற்றும் 90வது நாளில் தெளிப்பதால் மொட்டுகள் உதிர்வது குறைக்கப்பட்டு காய்கள் அதிகம் பிடிக்க உதவுகிறது. தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக மிளகாயில் இலைப்பெண் தாக்கம் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு இமிட்டா குளோர்ஃபிரிட் 17.8 SL 3 மில்லி 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையால் பயிர்களுக்கு நீர் பாசனம் செய்ய வேண்டும். மண்ணின் தரத்தை மேம்படுத்த அறுவடை செய்யப்பட்ட பயிர் கழிவுகளை துண்டுகளாக வெட்டி மண்ணில் கலக்கவும். நிலவும் வானிலையால் நெல்லில் வளர்ச்சி பருவத்தில் இலை சுருட்டு புழு தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு அசோர்டிராக்டன் 0.03% 1000 மில்லி அல்லது குளோரான்டினில் இப்ருள் 18.5% SC 150 கிராம் அல்லது தயோமிதாக்சைம் 25% WG 150 கிராம் என்ற அளவில் தடுக்க வேண்டும். வெண்டை மற்றும் கத்தரியில் மாவு பூச்சி தென்படுகிறது. புரோபனோபாஸ் 50% EC 2 மில்லி தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையால் நெற்பயிரில் 100 புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 45 கிலோ என்ற அளவில் வேப்பம் புண்ணாக்கினை இட வேண்டும். மேலும் 10 லிட்டர் தண்ணீருடன் 50 மில்லி வேப்ப எண்ணெயை நன்கு கலந்து இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும். நிலவும் பருவ சூழ்நிலையில் திராட்சை பயிரில் ஆங்குலர் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. அதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி புரோபிகோனோசோல் மற்றும் 25 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு 10 மில்லி உடன் ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் கவனத்திற்கு. இந்த தருணங்களில் கால்நடைகளில் கோமாரி எனும் நோய் தாக்குதல் அதிகமாக உள்ளது. விவசாயிகள் கால்நடைகளை தங்களது அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் மற்றும் 4 மாதத்திற்கு 1 முறை கோமாரி நோய் தடுப்பூசி போட வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் ரசாயனங்கள் மற்றும் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுதல் தவிர்க்க வேண்டும். மேலும் வயலில் வடிகால் வசதி ஏற்படுத்தவும். தற்போது நிலவும் வானிலையால் கோஸ் மற்றும் காலிஃப்ளவரில் தலையழுகல் நோய் தென்படுகிறது. அதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் காப்பர் ஆக்சி குளோரைடு 2 கிராம் தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் அறுவடை நிலையில் உள்ள கேரட் பயிரில் தொடர் மழையின் காரணமாக அழுகல் நோய் பரவி வருகின்றது. அதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு காப்பர் ஆக்சி குளோரைடு 1 கிராம் என்ற அளவில் கரைத்து பயிரை சுற்றி ஊற்ற வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால்
உருளைக்கிழங்கில் தென்படும் வேர்ப்புழுவை கட்டுப்படுத்த விதைப்பின் போது பெவேரியா மற்றும் மெட்டாரைசியம் ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையால் மண் வளத்தை மேம்படுத்தி அதிக மகசூல் பெற ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ சணப்பை அல்லது தக்கை பூண்டு அல்லது நவதானியத்தை விதைத்து அவை பூக்கும் முன்பு 30 முதல் 45 நாட்களுக்குள் மடக்கி உழ வேண்டும். சித்திரை பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு மேற்கொண்ட வயல்களில் வேர் அழுகல் நோய் தென்படுகிறது. எனவே இவற்றை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வயல்களில் இட வேண்டும். அல்லது இயற்கை பொருட்களான வேப்பம் புண்ணாக்கு 500 கிலோவை இட்டு வேர் அழுகல் மற்றும் தண்டு அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அதை பதப்படுத்தி வைக்க வேண்டும். நெல் வயலில் பாசி அதிகளவு படர்வதால் பயிர்களின் வளர்ச்சி குறைகிறது. இதை கட்டுப்படுத்த 2 கிலோ காப்பர் சல்ஃபேட்டை மணலுடன் கலந்து இடவும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் கத்தரி செடியில் குருத் துளைப்பான் மற்றும் காய் துளைப்பான் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் குளோரான்டினிலிப்ரோல் 0.5 கிராம் அல்லது இமாமெக்டின் பென்சோயேட் 0.4 கிராம் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்டவும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் எழுப்பயிரில் குருத்து இலை பிணைக்கும் புழுவின் தாக்கம் தென்பட்டால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்பரில் 50 WP 1000 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை துண்டுகளை அல்லது தென்னை நார் கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 200 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது.